ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் டிஎன்பிசி போராளிகள் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். டைப்ரைட்டிங் எக்ஸாமில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலான்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன், போய் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாமில் ஃபஸ்ட் பேப்பர் அதாவது ஸ்பீட் பேப்பர் வந்து நம்ம எப்படி டைப் பண்ணணும், எப்படி மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணணும், அது மாதிரி எந்த டிக்கில் வச்சு இது பண்ணணும், எத்தனை ஸ்பேஸ் விடணும், அந்த மாதிரி வந்து சில முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூனியர் சீனியர் ரெண்டுத்துக்கு இருக்குது. ஜூனியர் பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து எத்தனை டிக் நம்ம பண்ணோம், எப்பவுமே ரெண்டு டிக் வச்சு நம்ம அடிப்போம் ஸ்பீட் அடிக்கும்போது. ஜூனியருக்கு வந்து டிக்கில் வந்து ரெண்டு டிக் வச்சுக்கோங்க. ரெண்டு டிக் வச்சுட்டு நம்ம மார்ஜின் எவ்வளோ வைப்போம்னா 10 to 75. ஸ்பீடுக்கான மார்ஜின் எப்போயுமே 10 to 75 வச்சுக்கிடுவோம். ஜூனியருக்கும் சீனியருக்கும் ரெண்டுக்குமே அதே தான், 10 to 75 மார்ஜின் வைப்போம். டிக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியருக்கு வந்து ரெண்டு டிக்கில் வச்சு அடிப்போம். நம்ம சீனியரும் நம்ம வந்து ரெண்டு டீக்கில் வச்சு அடிக்கலாம். ஜூனியருக்கு வந்து நம்ம ரெண்டு டீக்கில் வச்சு அடிக்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு பக்கத்துலேயே முடிஞ்சிடும். ஆனால் சீனியருக்கு வந்து ரெண்டு டிக் வச்சு அடிக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ரெண்டு பேராக மட்டும்தான் அடிக்க முடியும். மூணாவது பேரை அடிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு பேப்பரில் வந்து அடிக்கணும். ஏன்னா அடுத்த பக்கத்தில் அடிக்கக்கூடாது, வேறு பேப்பரில் அடிக்கணும். அப்படி அடிக்கும்போது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம அடிக்க முடியாது. அதனால் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து சீனியருக்கு வந்து 1.5 டிக்கில் வச்சு அடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் வந்து நீங்கள் எப்பயும் போல் ரெண்டு டிக்கில் வச்சு மார்ஜினை வந்து 10 to 75 வச்சு அடிங்க. சீனியர் வந்து 1.5 டிக்கில் வச்சுக்கோங்க. 1.5 டிக்கில் வச்சு 10 to 75 மார்ஜின் வச்சு அடிங்க. எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண என்ன செய்வோம்னா, ஃபஸ்ட்டு 5 ஸ்பேஸ் விட்டு அடிப்போம். ஸ்டார்ட் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் மொதல் பேராக முடிச்சுனியும், அதுமாதிரி திரும்பவும் ரெண்டாவது பேராக ஸ்டார்ட் பண்ணும்போதும் 5 ஸ்பேஸ் விட்டு அடிப்போம். இது வந்து நான் காமிக்கிறது என்னென்னா, சீனியருக்கான பேப்பர் இது வந்து 1.5 டிக்கில் வச்சு அடிச்சிருக்காங்க. பாருங்கள், உங்கள் 1.5 டிக்கில் வச்சு அடிக்கும்போது இந்த ஒத்த பக்கத்துலேயே வந்து முடிஞ்சிருது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீட் அடிக்கும்போது வந்து இந்த அட்டைமணி மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பேஜில் அடிக்க வேண்டாம். அப்படியே அதை திருப்பினீங்களா, அந்த பேப்பரை திருப்பினீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு எதுவுமே கொடுக்காம ஃபுல்லாக அது மாதிரி இருக்கும். அந்த பக்கத்தில் வந்து நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. அப்படி அடிக்கும்போது வந்து இப்போ வேணா ஸ்பீடு வந்து கொஞ்சம் பெரிய பேராவாக கொடுத்தாங்கன்னா, நமக்கு வந்து முன்னாடி பேஜில் அடிக்கும்போது நமக்கு வந்து இடம் பார்த்தாது, திரும்ப பின்னாடி திருப்புற மாதிரி வர வேண்டியிருக்கும். அதனால் ஸ்பீடு அடிக்கும்போது அந்த அட்டவணை அந்த மேலே ஹெட்டிங்கில் போட்டிருப்பாங்களா, அந்த இதில் அடிக்காமல் அதுக்கு பின்னாடி பேப்பரில் வச்சு கரெக்டாக வச்சு அடிச்சுக்கோங்க. அப்படி அடிக்கும்போது நமக்கு வந்து ஒரு பேஜிலே வந்துடும். நம்ம வந்து பயப்படாமல் அடிக்கலாம், இல்லாட்டி நமக்கு பேப்பர் பறந்து போயிடுச்சா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் பின் பக்கம் வந்து அடிங்க, முன் பக்கம் அடிக்க வேண்டாம். இந்த பக்கத்தில் அடிக்காமல் அந்த பேப்பருக்கு பின்னாடி இருக்க பக்கத்தில் ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் அடிச்சுக்கோங்க. ஜூனியர் வந்து 2 டிக்கில் வச்சுக்கோங்க. சீனியருக்கு வந்து 1 டிக்கில் வச்சு அடித்தா கூட போதும். அடுத்து பார்த்திங்கன்னா, எப்பயும் போல நமக்கு வந்து ஸ்பீடுக்கு வந்து 10 நிமிஷம் தான் கொடுக்குவாங்க. ஜூனியருக்கும் அதே மார்க் தான், சீனியருக்கும் அதே டைம் தான். ஜூனியருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக்குக்கு வந்து 2 மார்க் போகும். இப்போ மிஸ்டேக் அப்படின்னு என்னென்னா, இப்போ வந்து இங்கே பாருங்கள், மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிற என்னதுன்னா, இப்போ வந்து எழுத்தை மாற்றி அடிக்கிறது. நம்ம வந்து அந்த எழுத்தை வந்து தப்பாக அடிப்போம் பார்த்தீங்களா. இப்போ இங்கே பாருங்கள், மேனேஜுக்கு வந்து ஏ போடாமல் இருக்காங்க. அப்போ அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிரும். இதுதான் நம்ம மிஸ்டேக்குன்னு சொல்கிறோம். மிஸ்டேக் ஸ்பெல்லிங் ஏதாவது விட்டுருந்தோம்னா அது வந்து மிஸ்டேக்கில் வரும். இதுக்கு வந்து எத்தனை மார்க் வந்து சீனியர் ஜூனியர் கம்மி பண்ணுவாங்கன்னா 2 மார்க் கம்மி பண்ணுவாங்க. சீனியருக்கு பார்த்திங்கன்னா 1 மார்க் தான் போகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓவர் டைப் அப்படின்னா என்னதுன்னா, இந்த பாருங்கள், அடித்ததுக்கு மேலே அடிச்சிருக்காங்களா, இப்போ யூ அடிச்சுட்டு என்ன செஞ்சுருக்காங்க, திரும்ப ஒய் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது என்ன ஆகும்னா 1.5 மார்க் தான் போகும். நீங்கள் வந்து மிஸ்டேக் ஓவர் டைப் கூட விட்ட கூட பரவாயில்ல, மிஸ்டேக் பண்ணால் தான் 1 மார்க் போகும். ஓவர் டைப்னா 1.5 மார்க் தான் போகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து மிஸ்டேக் இல்லாமல் அடித்து பழகுங்க. அதுக்கடுத்து வந்து இதை மாதிரி வந்து கேப் விடாமல் அடித்தலாம். எல்லாத்துக்கும் மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க, ஆனால் ஏதாவது ஒரு 5-5 மேலே எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சுன்னா தனியாக அதுக்கும் சொல்லி மார்க் கம்மி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் அடிச்சுட்டே வந்திருக்கீங்க. அடிச்சுட்டு வரும்போது இப்போ ஏதாவது நடுவில் ஒரு லைன் விட்டுட்டிங்கன்னா, இப்போ இந்த எக்ஸிஸ்லேருந்து நியர்பை வரைக்கும் அடிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க எழுத்து ஓப்பனும் எண்ணுவாங்க. EX 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மொத்தம் வந்து 13 இதை வந்து அடிக்காமல் விட்டுருக்கீங்க. இந்த இதை அடிக்காமல் விட்டிங்கன்னா அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அந்த எழுத்து ஓப்பனும் எண்ணுவாங்க. எண்ணி அதை வந்து 5 ஆள் டிவைட் பண்ணுவாங்க. 5 ஆள் டிவைட் பண்ணி மார்க் போடுவாங்க. இப்போ வந்து 10 எழுத்து அடிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா 5 ஆள் டிவைட் பண்ணால் 2, அப்போ அதுக்கு வந்து 2 மார்க் கம்மி பண்ணுவாங்க. 15 எழுத்து விட்டுருந்தீங்கன்னா 3 மார்க், அது மாதிரி 20னா 4 மார்க். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லைன் விடுதீங்களோ அதை வந்து எழுத்து எண்ணி அதை வந்து 5 ஆள் டிவைட் பண்ணி ஒரு 5 எழுத்துக்கு வந்து 1 மார்க்குங்கிற இதில் வந்து மார்க்கை வந்து கம்மி பண்ணுவாங்க. மார்க் வந்து இந்த 3 விதத்தில் தான் மார்க் வந்து நம்ம கம்மி பண்ணுவாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அது மாதிரி இங்கே வந்து டிக்கு வந்து மாற்றி கரெக்டாக வச்சுக்கோங்க, மார்ஜின் கரெக்டாக வச்சுக்கோங்க. மிஸ்டேக்கு ஸ்பெல்லிங் எதுவுமே அடிக்காமல் விடாமல் கரெக்டாக அடிச்சுக்கோங்க.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம பயப்படாமல் அடிக்கிறோம்னா, நமக்கு வந்து எப்பயும் 10 நிமிஷம் கொடுப்பாங்க, க்வெஸ்சன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து முதலே ஃபில் பண்ணி வச்சுக்கிடுவோம். நம்ம க்வெஸ்சன்ஸ் கொடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு டைம் வந்து விசில் அடித்தா நமக்கு வந்து பதட்டமாயிரும். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து அடிக்கும்போது, ரொம்ப பேர் சேர்ந்து அடிக்கும்போது, அதை டைம் வச்சு அடிக்கும்போது நமக்கு வந்து அங்கே போய் கொஞ்சம் வந்து நமக்கு பதட்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பதட்டம் இல்லாமல் அடிக்கணும். முதல் வந்து விசில் அடித்தோடனையும் விசில் அடித்த செகண்ட்லேயே அடிக்க ஆரம்பிக்காதுங்க. ஒரு 2 செகண்ட் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, விசில் அடித்த பிறகு 2 செகண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு மெதுவாக அடிங்க. இப்போ அந்த ஏ பில்டிங்லேருந்து ஆன் வரைக்கும், இந்த காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க. எழுத்து வந்து உங்கள் கை கொஞ்சம் வர மாதிரி, நீங்கள் அடித்த விசில் அடித்தோடனே நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கை வந்து உதற ஆரம்பிச்சிடும், எழுத்துலாம் மாற்றி வந்துடும். அதனால் விசில் அடித்தோடனே அடிக்க ஆரம்பிக்காமல் ஒரு 2 செகண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மெதுவாக அடிங்க. ஒரு 2 லைன் இந்த ஏர்லேருந்து இந்த ஸ்கூல் வரைக்கும், இல்லாட்டி இந்த காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் உங்கள் கை கொஞ்சம் அந்த எழுத்துலாம் கொஞ்சம் பழகின வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக அடிங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் கூட்டு போயிட்டு நீங்கள் எப்போயும் நார்மலாக இவ்வளோ ஸ்பீட் அடிப்பீங்களோ அது மாதிரி அடிங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் ரொம்ப ஸ்பீட் அடிக்காமல் கொஞ்சம் மெதுவாகவே அடித்து பழகுங்க. அந்த எழுத்துலாம் கரெக்டாக அடித்து பழகினீங்களாலே உங்களுக்கு வந்து அந்த பதட்டம் வந்து இல்லாமல் இருக்கும். நீங்கள் அடித்த விசில் அடிச்சுன்னு அடிக்காச்சுன்னா ரொம்ப பதட்டமாயிருவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து கொஞ்சம் மெதுவாக அடிங்க. எழுத்துலாம் கொஞ்சம் தப்பு இல்லாமல் ஃபஸ்ட்டு பேரா ஃபுல்லாமே எந்த மிஸ்டேக் இல்லாமல் அடிச்சிட்டிங்கனாலே அடுத்த 2 பேரில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மிஸ்டேக் எதுவும் வராது. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இந்த 2 லைன் இருக்கு பார்த்தீங்களா, அதிலே நீங்கள் வந்து வேகமாக அடித்து மிஸ்டேக் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து உங்களுக்கே கொஞ்சம் பயம் வந்துடும். பயந்து ஐயோ நம்ம ரொம்ப மிஸ்டேக்காக அடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி பயந்து ஃபுல்லாகவே மிஸ்டேக் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாகவே அடிங்க. அந்த எழுத்தெல்லாம் கரெக்டாக பார்த்து அடிங்க. அதுக்கடுத்து உங்கள் கை வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு அது மட்டும் அடிங்க, அவ்வளோதான். அது மாதிரி அடிச்சு ஏற்கனவே நீங்கள் வந்து நல்லா பழகிருப்பீங்க, 10 நிமிஷத்துக்குள்ளே அடிச்சு பழகிருப்பீங்க. அந்த இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். விசில் அடிச்சோடனே அடிக்க ஆரம்பிக்க 2 நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அடிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2 லைன் வந்து ஸ்லோவாக அடிங்க, இதுவே போதும். அதுக்கடுத்து அடிக்கும்போது வந்து ஒவ்வொரு எழுத்தையும் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே அடிங்க. டிகைச்சி த எல்ஓசிக்கு அடிக்கும்போது ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே அடிக்கும்போது நம்ம கை வந்து வேற எங்கேயும் போகாது, அந்த எழுத்துக்கு மட்டும் தான் போகும், நம்ம வேற எதையும் அடிக்க மாட்டோம். அப்படி அடிக்கும்போது நமக்கு மிஸ்டேக்கும் வந்து கம்மியாக வரும். இந்த 3 பாயிண்ட்ஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து சொல்லிக்கிட்டே அடிங்க, விசில் அடிச்சோன்னு அடிக்காதீங்க. அதுக்கடுத்து வந்து விசில் அடித்தோடனேயும் 2 லைன் வந்து ஸ்லோவாக அடிங்க, அவ்வளோதான். இந்த 3 இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஸ்பீடு வந்து கரெக்டாக டைமுக்குள்ளே அடிச்சிடுவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸும் வந்து கம்மியாக இருக்கும். பாருங்கள் இவங்க வந்து எத்தனை மிஸ்டேக் கொஞ்சம் கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க. பாருங்கள் ஓவர் டைப் கொஞ்சம் இருக்குது, அது மிஸ்டேக்ஸ் இருக்குது. நமக்கு வந்து மார்க் பின்னாடி போட்டிருக்காங்க பாருங்கள், பாருங்கள் ஓவர் டைப்புக்கு வந்து அரை மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து நமக்கு வந்து முதலே வந்து ரொம்ப ஒரு மிஸ்டேக் கம்மி பண்ணால் நமக்கு வந்து எக்ஸாமில் நம்ம இதாக அடிப்பிட்டு இன்ஸ்டியூட்டில் வந்து 2 மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் சீனியருக்கு 1 மார்க் தான் போகும், ஜூனியருக்கு தான் 2 மார்க் வரும். அதனால் ஜூனியர்ஸ் எல்லாமே கரெக்டாக அடிச்சுக்கோங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர், நல்லா அடிச்சுக்கோங்க. பதட்டம் இல்லாமல் அடித்து வந்து எக்ஸாம்ஸை வந்து நல்லபடியாக இது பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கான இதையும் லெட்டரை நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.